பாடுவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்று பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. நீ பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று. நீ பாய்ச்சி காப்பாற்றுவே உன்னை கைவிட மாட்டேன் என்று. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் உன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் உன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை எங்கள் ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை எங்கள் ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று. நீ சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தில் தலையாக்கி நீ. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தில் தலையாக்கி நீ. ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. பூர்வத்தில் அடைப்பட்டதை நீர் எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைப்பட்டதை நீர் எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஓஹோ. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. அந்த ஜாதியை திரளாக்கி மல்டிப்ளைங் தி நேஷன். அதற்கு சொல்லுங்க சொல்லுங்க எதை பெருக பண்ணி மகிழ்ச்சியை. ஆமென். எதை பெருக பண்ணுகிறார்? மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். மகிழ்ச்சியை பெருக. உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். நான் விசுவாசிக்கிறேன் இன்னும் மகிழ்ச்சியினாலே உங்களை அலங்கரிக்க போகிறார். மிக அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு சுருக்கமாய் தியானிக்க போகிறோம். ஏசாயாவின் புத்தகம் 35 அதிகாரத்திலே 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வனாந்தரமும் வறண்டு போன நிலமும்
ஒரு மகிழ்ச்சியை காணும் ஒரு மாதம் இந்த மாதம். This is the month the wilderness and the wasteland shall be glad. வனாந்தரத்தின் பாதையில் இருக்கிறீர்களா? Are you in the path of wilderness? வறண்டு போய் இருக்கிறீர்களா? Have you become dry? நீங்கள் செழிக்கிற ஒரு மாதம் இந்த மாதம். This is the month where you shall rejoice. வேதம் சொல்லுகிறது அது மிகுதியாய் செழிக்குமா? Bible says it shall prosper. பூரிக்குமா? It will blossom. ஆனந்த களிப்புடன் பாடுமா? It shall rejoice. அங்க சில அலங்காரங்கள் கொடுக்கப்படுகிறது. Few adorations are given. ரெண்டு அலங்காரம், ஒன்று கர்மேல், சாரோன். இந்த அலங்காரத்தை கத்தர் இந்த ஆராதனையிலே நம் நடுவிலே கொடுக்கிறார். The Lord is giving this excellence. எல்லாரும் சேர்ந்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்க ரிசீவ் பண்ணுங்க. கர்மேலின் அலங்காரத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். கர்மேலின் அலங்காரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அலங்காரம் மிக முக்கியம் இல்லையா? Excellency is very important. ஆவிக்குரிய அலங்காரத்தை நான் சொல்லுகிறேன். I am saying about the spiritual. அது மகிமையானது. It's a glorious one. நான் இந்த கர்மேலின் அலங்காரத்தை நான் வாசித்தேன். I read about this carmel. அதை ஆராதனை நேரத்திலும் கூட தியானித்துக் கொண்டே இருந்தேன். I was even meditating. இந்த கர்மேலின் அலங்காரம், இந்த கர்மேல், இந்த இப்ப இருக்கிற அந்த கர்மேல் அந்தத சொல்லல. I am not physically saying about its place. பரிசுத்த வான்கள் அதை பயன்படுத்தினதை நான் நினைத்து பார்க்கிறேன். I remember how the holy saints have used it. ஒரு மகிமையான ஒரு அனுபவத்தை பெற்றார்கள். They received a glorious experience. உன்னதமான அனுபவங்களை பெற்றார்கள். They received glorious experience. கர்மேலிலே உருவாக்கினார்கள். In Carmel they groomed. தீர்க்கதரிசிகளை உருவாக்கினார்கள். They groomed the prophets. ஆவியின் அனுபவங்களை பெற்றுக் கொண்டார்கள். They received the spiritual experience. ஆவியின் வர களை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தர் அவர்களோடு முகமுகமாய் பேசினார். The Lord spoke to them face to face. இந்த அலங்காரத்தை கர்த்தர் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்க போகிறார். The Lord is going to give this excellency in everyone's life. வனாந்தரத்தை போல நீங்கள் வந்திருக்கலாம். You could have come like a wasteland. வறண்ட நிலத்தை போல இந்த இடத்திலே அமர்ந்திருக்கலாம். Like a wilderness you could be seated. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாக்குகிறார். The Lord is prospering your spiritual life. நீங்க வீட்ல போய் இந்த ஏசாயா 35 படிச்சு பாருங்க. You go home and read Isaiah 35. இது முழுவதுமே தேவனுடைய வருகையை குறித்து அழகாய் சுருக்கமாய் சொல்லியிருக்கும். Beautifully it says about the coming of the Lord. இந்த கடைசி நாட்களிலே இந்த கர்மேலின் அலங்காரம் தேவை. We need this excellency of Carmel in the last days. நீங்க உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சீங்கன்னா தெரியும். If you could read one of the verse. நான்காவது வசனம் சொல்லுகிறது. Verse 4 says மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says he will come. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், பயப்படாதீர்கள். You say to the hasty ones, do not be afraid. திடன் கொள்ளுங்கள். Be of good courage. உங்கள் தேவன் பதிலளிக்க வருகிறார். The Lord is coming. அவர் வந்து உங்களை இரட்சிப்பார். He will come and he will save you. கர்மேலின் அலங்காரம் மகிமையான இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி அழகு பார்க்கிற ஒரு அலங்காரம். The excellency of Carmel is to adorn with the garment of salvation. நம்ம பிள்ளைகள் அப்படிதான் அலங்கரிச்சு பார்ப்போம். That is why we adorn our children. சின்ன வயதில் அவர்களுக்கு நல்ல உடைகளை அணிந்து அழகு பார்ப்போம். In little ages we give them wonderful dresses. அவன் எப்பவும் போல தான் இருப்பான். He'll be in the same. ஆனா ஒரு dress போட்டு வந்த உடனே, but when he wears the dress, அழகா இருக்குல அவனுக்கு. It's so beautiful. இந்த dress உனக்கு நல்லா இருக்கு. This dress looks good on you. அவன் அதே ஃபேஸ் கிட்ட தான். The same face. அதே ஆளு தான். The same person. ஆனா அந்த வஸ்திரம் வரும் பொழுது அதுக்கு ஒரு தனி மதிப்பு. But when he comes with the dress a different one. யோசேப்புக்கு அந்த பலவர்ண அங்கி ஒரு தனி மதிப்பு. A multicolored tunic. It was a different thing to choose. இந்த அலங்காரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். The Lord gives this excellency. ரட்சிப்பின் அலங்காரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். The Lord gives the excellency of garment of salvation. Hallelujah. Hallelujah. ஏசாயா 61:10 சொல்லுகிறது. Isaiah 61:10 says கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மனவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி. He has put on the garment of salvation. Amen. Amen. இதெல்லாம் வந்து போலவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It said like this. மணவாளன் மணவாட்டி அலங்கரித்துக் கொள்வது போல. Just like the bride and the bridegroom. எனக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினார். They have put on the salvation garment. ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை. It's a glorious word. அந்த வஸ்திரத்தை கண்களினால பார்க்க முடியல. We cannot see by our eyes. ஆனா வாழ்க்கையில் அனுபவிக்க முடிகிறது. But we can experience in our life. டாக்டர் சொன்னது போல. As our doctor said. 2000
2000 அல்லது 2001 என்று சொன்னார். கிட்டத்தட்ட எப்படி பார்த்தீங்கனாலும் ஒரு 23 ஆண்டுகளுக்கு முன்பாக பெற்றுக்கொண்ட ஒரு வஸ்திரம். The garment he has received before 23 years. இன்றைக்கு இந்த சிவகங்க டிஸ்ட்ரிக்ட்ல மகிமைப்படும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். The Lord had made it be glorified in our இது சாதாரணமான ஒரு வஸ்திரம் அல்ல. This is not a simple garment. ஃபேட் ஆகிற ஒரு வஸ்திரம் அல்ல. Not a garment which fades away. மகிமைப்படுத்துகிற ஒரு வஸ்திரம். The garment which glorifies. இது நிறைய கல்விமான்களுக்கு மறைத்தா. He has hidden to me. எலிமையான நமக்கு உடுத்தி அழகு பார்க்கிறார். கர்மேலின் அலங்காரத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். The Lord is giving the garment of நீங்களும் அந்த இரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். You receive the salvation. Hallelujah. சங்கீதம் 149:4 சொல்லுகிறது. Psalms 149:4 says. சாந்த குணமுள்ளவர்களை அவர் சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். He adorns them with salvation. சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். He adorns them with salvation. கர்மேலின் முதல் அலங்காரம். The first glory of Carmel. மகிமையான ரட்சிப்பின் அலங்காரம். It is the excellency of garment of salvation. கர்மேலின் இரண்டாவது அலங்காரம். The second adoration of Carmel. 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 42வது வசனம் முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Kings 18 verses from 42 it says. ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். 7 தரம் போய் பார்க்க சொல்லுவார். He will ask him to see 7 இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். We know this incident. முதல்ல போய் பார்த்துட்டு வா. First he goes and sees. ஒரு மேகம் கூட இல்ல. There was no cloud. 2 முறை, 3 முறை, 4 முறை, 5 முறை, 6 முறை. He was watching for 4th, 5th. 7வது முறை பெரிய மேக மூட்டம் எல்லாம் இல்ல. The 7th time not a big cloud. உள்ளங்கை அளவு மேகம் தெரிகிறது என்று சொல்வார். Just a handful of cloud was seen. பெருமலையை உண்டாக்குவதற்கு to bring a great rain. கர்மேலின் ஜெப அனுபவம். The glorious experience of Carmel. விசுவாசம் நிறைந்த ஒரு ஜெப அனுபவம். A prayerful experience. இந்த கடைசி நாட்களிலே நாம் ஒவ்வொருவருக்கும் தேவை. In the last days everyone of us needs. ஜெபம் சிலர் இடத்திலே அதிகமாக இருக்கும். Some have this prayer much. விசுவாசம் இருக்காது. But have no faith. சிலர் இடத்திலே விசுவாசம் அதிகமாக இருக்கும். Some has the faith much. ஜெபம் பண்ணுவதற்கு நேரம் இருக்கு. But no time to pray. இந்த கர்மேலின் அனுபவத்தில் In this experience of Carmel. விசுவாசமும் இருக்கு. We need faith. ஜெபமும் இருக்கு. And also prayer. சூழ்நிலை சாதகமா இல்ல. But the situation is not a possible. அங்க வெயில் கொளுத்துது. The sun is scorching. ஆனா ஆகாப்ட சொல்றாரு. But he says to him. ரதத்தை போட்டு. You take your chariot. பெருமலையின் இறைச்சலின் காதுகளிலே கேட்கிறது. I could hear the sound of the rustling rain. கர்மேலின் அனுபவம் ஆவிக்குரிய ஒரு அனுபவம். The experience of Carmel is a spiritual மனக்கண்கள் திறக்கப்பட்ட ஒரு அனுபவம். The experience with the eyes open. தரிசனம் நிறைந்த பார்வையுள்ள ஒரு அனுபவம். Experience to see the vision. கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அதை கொடுக்கிறார். The Lord is giving to everyone in our life. அவிசுவாசங்கள் மறைகிறது. All the disbelief. அது நடக்காது, இது நடக்காது, எல்லாம் மறைகிறது. Everything is vanishing. பலவீனமான வார்த்தைகள் மறைகிறது. The weak words are vanishing. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிறார். The Lord is strengthening. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே இந்த கர்மே அனுபவத்தை எனக்கு கொடுத்தருளும். கர்த்தரை மாத்திரம் பார்க்கும். It will happen. கர்த்தர் செய்வார். God will do. Hallelujah. Hallelujah. இப்படி ஒரு நம்பிக்கை கர்த்தர் இந்த ஆராதனையிலே நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளுவாராக. May the Lord give this kind of faith to every one of us. Amen. Amen. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe it? உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். The Lord will glorify you in your life. உங்களை அதிசயங்களை காணும்படி செய்தருளுவார். He will make you to see the miracles. அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்த. He will confirm his word. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்த. He will confirm the promises given. உங்களை அவர் மகிமைப்படுத்துவார். He will glorify you. உங்களை உயர்த்துவார். He will exalt you. இதற்கு தேவ விசுவாசம் நிறைந்த மகிமையான ஒரு ஜெபம். We need a glorious faithful prayer. இரண்டாவது மிக முக்கியமானது. What is important is யாத்ராகமம் 28:2 சொல்லுகிறது. Exodus 28:2 says. ஆரோனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வஸ்திரத்தை உடுத்தி அழகுபார். He has put on the garment to Aaron and says. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமும் ஆயிருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஆமென்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்ன வஸ்திரத்தை உண்டு பண்ணு வாட் கார்மென்ட் யூ ஷட் கி பரிசுத்த வஸ்திரத்தை உண்டு பண்ணு யூ புட் ஆன் தி ஹோலி கார்மென்ட் ஜெபம் வல்லமையா இருந்தாலும் போதாது நாட் எனஃப் ஈவன் தி பிரேயர் இஸ் பவர்ஃபுல் விசுவாசம் இருந்தாலும் போதாது நாட் எனஃப் ஆஃப் ஃபெய்த் இந்த வஸ்திரமும் உள்ள இருக்கணும் ஈவன் திஸ் கார்மென்ட் ஷட் பீ இன்சைட் பரிசுத்தத்தினாலே உன்னை அலங்கரித்துக்கும் யூ அடோன் யுவர்செல்ஃப் வித் ஹோலினஸ் அவருடைய ஆலயத்திலே எது அலங்காரம் வாட் இஸ் தி அடரேஷன் இன் ஹிஸ் சர்ச் மாட்டப்பட்டிருக்கிற விளக்குகளா இஸ் இட் தி லாம்ப்ஸ் வி ஹேவ் சீன் எதுவும் அல்ல நாட் தட் பரிசுத்தம் தான் அலங்காரம் பட் தி ஹோலினஸ் is the purification naan parisuddha he said i am holy naan parisuddha i am holy neengalum parisuddhamai irunga you also be holy naan parisuddha i am holy avar solrar parisuddhamai iru he says be holy parisuddham illamal oruvanum devanai darisikka mudiyadhu without holiness no one can see god eliya parisuddhamullavanai jebithaan elijah prayed with holiness vaanathin madagugal thirakkappattathu the windows of the heavens were opened avan jebitha poludhu vaanathin madagugal adaikkappattathu when he prayed the doors of heavens were closed nanbu deva pillai Dear people of God, உங்களுடைய ஜெபங்களிலே விசுவாசம் நிறைந்தவர்களாய் ஜெபியுங்கள். You pray filled with faith. விசுவாசத்திலே பேசுங்கள். You speak the faith. விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். Do a positive confession. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். Be firm in your prayer. பரிசுத்தமாய் உங்களை காத்துக்கொள்ளும். Guard yourself holy. யோபுவின் புத்தகம் 21:15 சொல்கிறது. Job 21:15 says, சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன? சில பேருக்குள்ள இது இருக்கும். Some has this. அதெல்லாம் நடக்கிறது தான் நடக்கும். Whatever happens it will happen. ஜெபம் பண்ணாலாம் நடக்காது. It will not happen when you pray. ஒருத்தர் இப்படி சொல்லியிருந்தார். When I said like this. தேவன் ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு திட்டம் வைத்து விட்டால் If God has kept a plan for a man. அவன் மேல ஒரு சித்தம் வச்சிட்டார்னா If he has kept a will. அவன் ஜெபிக்காட்னால அது நடக்கும்னு போட்டிருந்தார். He has written even if he doesn't ஒரு நல்ல ஒரு ஊழியரா இருந்தாரு. He was a good servant. எனக்கு அந்த கருத்துல ஒரு உடன்பாடே இல்ல. But I do not accept with it. தேவனுடைய சித்தம் நிறைவேற நாம ஜெபிக்கணும். For the plan of God to be fulfilled we should அவர் சித்தமிட்டா நான் ஜெபிக்காம இருந்தாலும் அது கிடைக்குமா? He see even if I do not pray I will receive. அவருடைய சித்தம் இருந்தும் even if he has the will. ஆதாம் ஏவால் பாவம் செய்யணும்ங்கறது அவர் சித்தம் இல்ல. It is not his will that Adam and Eve should sin. சத்துரு உட்புகுந்து தேவ சித்தத்தை மாற்றினார். Satan intruded and changed the will of God. என் வாழ்க்கையில தேவ சித்தம் இப்படி தான் இருக்கணும்னு ਉਹ வச்சிருந்தார்னா if he has kept the will of God my life should be like this. அதெல்லாம் கண்டிப்பா நடக்கணும் போக முடியாது. We cannot say definitely this will happen. அது தடைகளை ஏற்படுத்தலாம். It may bring the obstacles. சத்துரு வேற பாதையில நடத்தி கொண்டு போகலாம். Satan may lead in another way. பெற்றுக்கொள்ள முடியாத பாதையில வெளியில போன உடனே உள்ளங்கை மேகத்தை பார்க்கணும். உன் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். அனுகூலமான வாசல்களை தேவன் திறந்து கொடுப்பார். முதல் அலங்காரம் ரட்சிப்பின் அலங்காரம், இரண்டாவது கர்மேலின் அலங்காரம், ஜெபத்தின் அலங்காரம். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பேசினார். வெளியிலே பேசுகிறார், வல்லமை விளங்குகிறது. The power is seen. ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார். People are getting 450 பாகால் தீர்க்கதரிசிகள். 450 balls of prophets. எலியா தனித்து நிற்கிறார். Elijah standing alone. மகா பெரிய ஒரு சவால். It was a great challenge. எல்லாம் கர்மேலின் அனுபவத்திலே. All in the experience of Carmel. அவருக்கு தெரியும். He knows. நான் கர்மேலிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறேன். I'm seated in the Carmel. அந்தரங்கத்தை பார்த்த பிதா. The Lord who saw the secret. இந்த சவால்கள் நடுவிலே வெளியரங்கமாய் எனக்கு பலனளிப்பார். In the midst of challenges he rewards me. ஒருபுறம் ஜெபம், மற்றொரு புறம் விசுவாசம். அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை. அதே போல நடந்தது. எல்லா தேவர்களையும் கூப்பிட்டு பார்த்தார்கள். அந்த காலையை அங்கு அங்கீகரிக்கவில்லை. எலியாவின் வேலை வந்தது. சந்து சந்தாக காளையை துண்டித்தார். தகர்க்கப்பட்ட கற்களை சரி செய்தார். He has corrected the broken altar. பலிபீடத்தை சரி செய்தார். He has corrected the altar. அதை செப்பனிட்டார். He has corrected. பலி செலுத்தினார். He gave the sacrifice. கேட்டருளும். Remember me. கேட்டருளும். Remember me. அக்கினி இறங்கி பட்சித்தது. The fire came down and consumed. தேவன் சாதாரணமானவர் அல்ல. Our God is not a simple God. உங்க வாழ்க்கையை ஜெயமுள்ளதாய் மாற்றுகிற தேவன். The Lord who turns your life வெற்றியை தருகிற தேவன். The Lord who gives victory. இந்த கர்மேலின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தருளுவாராம். May the Lord give this experience of Carmel. Hallelujah. Hallelujah. மூன்றாவதாக ஒன்று சாமுவேலின் புத்தகம் 15 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Samuel chapter 15.
15வது அதிகாரம் 12வது வசனம். Verse 12. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெய ஸ்தம்பம் நாட்டி கர்மேலுக்கு வந்து ஒரு ஜெய ஸ்தம்பத்தை அங்கு நாட்டினான். He came to Carmel and placed a monument. அந்த சம்பவம் சற்று வித்தியாசமான ஒரு சம்பவம். That was a different incident. ஆனால் கர்மேலின் அனுபவம் But the experience of Carmel ஜெயம் கிடைக்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. It gives the experience to get victory. Hallelujah. Hallelujah. ஆமென். நல்லா சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஜெயத்தை தருவார். He will give victory. கர்மேலின் அனுபவம் The experience of Carmel. ஜெய ஸ்தம்பம் நாட்டுகிற ஒரு அனுபவம் An experience to place the victorious monument. கர்மேலின் அலங்காரம் The excellency of Carmel. ஜெயத்தின் அலங்காரம் Excellency of victory. அது ஜெபத்தின் அலங்காரம் It is the adoration of அது இரட்சிப்பின் அலங்காரம் Adoration of faith. ஜெயத்தின் அலங்காரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். The Lord gives the experience of victory. யோசேப்பு எதை செய்தானோ அது எல்லாம் ஜெயமா இருந்தது. Everything was victorious. தரியு ராஜ்யபாரம் பண்ணின காலத்திலே the period of Darius. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. The things of Daniel were victorious. ரெண்டு கொரிந்தியர் நாம வாசிக்க முடியும். We could read in 2 Corinthians. உலகத்தை முற்றிலுமாய் ஜெயிக்க முடியும். We can take victory over the world. ஜெயித்தவர் நம்மளோடு கூட இருக்கிறார். The Lord who took victories with us. உலகத்தை ஜெயித்தவர் நம்மளோடு கூட இருக்கிறார். The Lord who took victories with us. இந்த கர்மேலின் அலங்காரத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, You ask the Lord. இதுவரைக்கும் எதையோ பார்த்து ஏம்பலன்ல ஓடிட்டேன். Till now I have seen many things run in my strength. சிலர்லாம் சொல்லுவாங்க, Some will say. பிரதர், நான் வச்சிருந்த அந்த பைக் வந்து அது என்ன பைக், ரொம்ப நல்ல நிறைய வார்த்தைகள் பேசுவோம், ராசியான வண்டி அது. அதில் தான் பிரதர் வியாபாரத்தை ஆரம்பித்தேன். வண்டி ராசியான வண்டி இல்லை. கர்த்தர் நம்மளோட இருந்திருந்திருக்கிறார் அந்த நாட்களில். The Lord was with us in those days. அவருக்கு வந்து கருணாக்கு இருக்கு. இந்த நாக்கில் ஏதோ டாட்டாட்டா அப்படி கருப்பாக இருக்கும். அவர் சொன்னால் நடக்கும். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. One kind of faith. இதெல்லாம் நம்பணும். ஏய், அவன்ட்ட மட்டும் எதுவும் வார்த்தை வாங்கிட கூடாது. We should not get anything from his mouth. சொன்னானா அப்படி நடந்துரும். If he sees that will happen. அப்படி எதையோ பார்த்து நம்பி கொண்டிருந்த நம்மள கர்த்தர் ரட்சிப்பினால் அலங்கரிச்சு. The Lord adorned us with salvation. அது எல்லாவற்றிற்கும் அவர்தான் காரணமா இருந்தார். Only he was the reason for everything. அப்படி முச்சடி எரிகிற மாதிரி எரிஞ்சிச்சு. As the bush was burning, it was burning. ஆனா ரொம்ப நேரம் எரியவும் என்ன கருகி போகல. But it was not consumed by fire. கீழ விழல. It did not fall. இது ஆச்சரியமா இருக்கு. It's so surprising. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாரையும் He made everyone to come closer. ஜெய கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார். That victorious God is பார்வோனை ஜெயித்தவர். He took victory over Pharaoh. அவனை சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடித்து போட்டவர். The Lord who drowned him in the Red Sea. உங்க வாழ்க்கையிலும் செயல்படுவார். He will also work in your life. ஜெயத்தை கொடுப்பார். He will give victory. நீ என்ன வேலையை செய்றீங்களோ What work you are doing? அதிலே கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். The Lord will give victory in it. பூமியில இருக்கிற வரைக்கும் ஜெயத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். Till we are on the earth, நம்ம பிள்ளைகள் ஜெயிப்பார்கள். Our children இந்த அலங்காரத்திற்குள் கடந்து செல்வோம். Let us go into this excellency. இந்த அலங்காரத்தை பெற்றுக்கொள்வோம். Let us receive this adoration. அது நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். That will give us victory. யோசேப்பு எவ்வளவோ அவனுடைய காரியங்களை தடை செய்து மூட பார்த்தாங்க. They did many things to close Joseph. ஈசாக்கு எவ்வளவோ வார்த்தைகள் சொல்லி சொல்லி அவனை நிறுத்த பார்த்தாங்க. They said many words to stop Isaac. ஆனால் ரெகபோத்தை கர்த்தர் கொடுத்தா. But Lord gave that Rehoboam. யோசேப்புக்கு மகிமையான உயர்வை கொடுத்தா. The Lord gave beautiful exaltations to Joseph. தாவீதை கவனிச்சு பாருங்க. You can see David. எல்லா காரியங்களிலும் அவனுக்கு மகிமையான ஒரு ஜெயம். In everything he got a glorious victory. அது எப்படி அவனுக்கு நடந்துற கூடாதுன்னு நினைச்சாங்க. They thought somehow he should not get it. ஆனா கர்த்தர் சாமுவேலை காத்திருக்க வச்ச. But the Lord made Samuel to wait. தாவீது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. You wait till David comes. அந்த தேவன் நம்மளோட இருக்கிறார். That God is with us. Hallelujah. Hallelujah. நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுப்பார். He will give victory in all the works that we do. ஜெய கிறிஸ்து. The victorious. அவர் உலகத்தை ஜெயித்தவர். He got victory over the world. Amen. Amen. அடுத்ததாக நான்காவதாக ஒன்று சாமுவேலின் புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் 25 அதிகாரத்தில் 7வது வசனம். இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் கர்மேலில் இருந்த நாளெல்லாம்
All the days they were in Carmel. நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. வருத்தப்படுத்தவும் இல்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. ரெண்டு காரியத்தை நாங்க அங்க செய்யல. They did not do two things. ஒன்னு அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. They did not hurt them. மற்றொன்று அவர்கள் ஒன்றையும் இழக்கவும் இல்லை. And another one they did not lose anything. அவர்கள் கர்மேலில் இருந்த வரைக்கும். Till they were in Carmel. எனக்கு இந்த வார்த்தை மிகவும் பிடித்திருந்தது. I like this word much. ஒருவேளை வருத்தத்தோடு வந்திருக்கிறீர்களா? Have you come with hurt? ஒருவேளை இழந்து போய் வந்திருக்கிறீர்களா? Have you lost and come? இந்த கர்மேலின் அலங்காரத்திற்குள் வாருங்கள். You come into this glory of Carmel. தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். The Lord will give you back. எதை இழந்தீர்களோ whatever you have அதை திரும்ப கொடுப்பார். He will give it to you. சுகத்தை இழந்திருக்கலாம். You could have lost your health. பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம். Could have lost in your finances. குடும்ப சமாதானத்தை இழந்திருக்கலாம். Could have lost the family peace. எவ்வளவு காரியங்களோடு வருத்தத்தோடு கூட நீங்கள் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கலாம். Maybe with so much of grief you could have உங்கள் குடும்பத்தை நினைத்தோ remembering your family எதிர்காலத்தை குறித்து or about your future இங்க இருந்து போகும் பொழுது அந்த வருத்தத்தோடு நீங்கள் போக வேண்டாம். You need not go with that sorrow. ஆண்டவரே நீங்க ஏதாவது என் வாழ்க்கையில செய்யுங்க. Lord do something in my life. செய்யுங்க ஆண்டவரே. அவர் சமூகத்துல உங்களை விட்டு கொடுங்க. You give yourself to do இந்த அலங்காரத்தை காத்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். The Lord give this adoration to you. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? ஒரு பிரசங்கமாய் அல்ல. Not as a message. ஒவ்வொரு வார்த்தையிலயும் ஜீவன் இருக்கு. There is life in every word. Hallelujah. Hallelujah. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. There is life in the word of God. நீங்க பெற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கை மாறும். When you receive your life will change. Hallelujah. Hallelujah. நம்முடைய பாஸ்டர் ஆரோன் பாலா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். We know about Pastor Arun Bala. அவர் அந்த என் தாய் உருவாகும் முன்னே அப்படிங்கற அந்த பாடலை வச்சு தான் அவர் எல்லாருக்குமே தெரியும். Everyone knows him about that song. அந்த பாடல் அவர் எழுதுறதுக்கு முன்னாடி Before he wrote that song. 1 சாமுவேல் புத்தகம் 13வது அதிகாரம் வீட்ல போய் வாசி பாருங்க. 13 14 15 இதெல்லாம் வாசி பாத்தீங்கன்னா If you read 1 Samuel 13 for you. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கர்த்தர் சொல்வார் சாமுவேல்ட்ட நான் வந்து சவுலை புறக்கணிச்சிட்டேன்னு சொல்லிருவார். God says I have rejected Saul. நான் என் ஜனத்தை ஆளும்படி நான் ஒருவனை தெரிந்து கொண்டேன். He says to read my people I have நான் chosen one. அவனுக்கு கட்டளையிட்டேன் சொல்லிட்டார். He says I have commanded him. அப்படி தேவன் கட்டளையிடும் பொழுது When God commands தேவன் அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது When God chose like that அந்த இடத்திலே தாவீது என்கிற ஒருவன் பிறக்கவே இல்லை. In that place not David was born. பிறக்காத ஒருவனை The one who was not தெரிந்து கொண்டேன் அங்க சாமுவேல்ட்ட சொல்றார். He says to Samuel I have chosen பிறக்காத ஒருத்தன் இடத்திலே To one who was not நான் அவனுக்கு கட்டளையிட்டேன்னு சொல்றார். He says I have commanded இந்த வசனத்தை அப்படியே ஒண்ணா போட்டு வச்சு மெடிடேட் பண்ணி தாயே உருவாகல நினைச்சு பாருங்களேன். கொஞ்ச நேரம் நினைச்சு பார்த்தாலே சிந்திக்க முடியல. ஒரு அளவுக்கு மேல அதோட ஸ்டாப். சிந்திக்க முடியல. We are unable to எப்படி அவர் முன்குறித்திருப்பார் அவனை. How he would have chosen him. சான்சே இல்ல. அவருடைய ஞானம் எவ்வளவு பெரியது. How great is his wisdom. எவ்வளவு உயரமானவர். How high it is. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. That is why Bible says. நீங்க வாசிச்சு பாருங்க மீகாவின் புத்தகம் 7:14ல. In Micah 7:14. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உம்முடைய யார உம்முடைய சுதந்திரம் தேவனுடைய சுதந்திரம் அந்த மந்தைய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால நீங்க நடத்துங்க. With your staff you lead that flock. அதாவது தேவனுடைய சபையின் அலங்கார் The adoration of the church of God. அவருடைய மந்தை His இது எங்க இருக்கு கர்மேலின் நடுவிலே இருக்கு It's in the midst of Carmel. சபையின் அலங்கார் The adoration நான் சொன்னலையா கொஞ்சம் முன்னாடி அவருடைய எவ்வளவு பெரிய ஞானம் How great is his wisdom இந்த அவருடைய அனந்தமான ஞானம் His manifold wisdom அவருடைய சபையின் மூலமாய் தெரிய வரும் பொருட்டு His church when it is made known அப்ப அவ்வளவு பெரிய ஞானம்னு சொல்றோம்ல We say it is a great wisdom அந்த ஞானத்தை பேசுற இடம்தான் வெளிப்படு தேவன் வெளிப்படுத்துற இடம்தான் இந்த இடம் This is the place where the Lord reveals அதத்தான் கர்மேலின் நடுவிலே கர்த்தர் வைத்திருக்கிறார் That is what the Lord placed in the midst of Carmel தேவனுடைய சபை ஒரு கர்மேலின் அலங்காரம் The church of God is an adoration of இங்கு Carmel ஆவியின் அனுபவங்கள் உண்டு There is experiences கர்த்தரே தேவன் என்று அறிகிற ஒரு மகிமையான ஒரு இடம் The glorious place to know the Lord is God அநேகரை நீதிக்குட்படுத்துகிற இடம் The place to put many into righteousness இரட்சிப்பை கொடுக்கிற ஒரு இடம் The place to give salvation ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம் The place to receive
victory. Hallelujah. வருத்தத்தோடு வருகிறவர்களின் வருத்தத்தை நீக்குகிற ஒரு இடம். The place to remove the sorrows of the இழந்தவற்றை திரும்ப கொடுக்கிற தேவன் செயல்படுகிற ஒரு இடம். The place where God works to restore. கர்மேலின் அலங்காரம். The adoration of Carmel. Hallelujah. Hallelujah. இறுதியாய் ஒரே ஒரு காரியத்தை நாம் தியானித்து இந்த ஆராதனை நிறைவு செய்யலாம். Let's see the last one. ஒன்று சாமுவேலின் புத்தகம் 25 அதிகாரத்தில் 40 வசனமே படி சொல்லுகிறது. தாவீதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகாயில் அண்டைக்கு வந்து, தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளுடைய சொல்லும் போது, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, Here the Bible says Abigail David அப்படிங்கறத நீங்க விட்டுருங்க. You leave about Abigail. கர்மேல்ல மனவாட்டியாகிய நம்ம வாசம் பண்ணுகிறோம். In Carmel we the brides will live. தாவீதினுடைய ஊழியக்கார தேவனுடைய ஊழியர்கள் The servants of God. இந்த இடத்துல வந்து பேசுறாங்க. They are coming and speaking. என்ன பேசுறாங்க? What they speak. தேவனுடைய விவாகம் நடக்க போகிறது. The wedding feast of the Lord is going to happen. அவர் மத்திய ஆகாயத்திலே வர போகிறார். He is going to come in the middle of the நீங்க ஆயத்தமா? Are you ready? இந்த அபிகாயில் நான் ஆயத்தம். This Abigail said I'm ready. அவர் பக்கத்துல நிற்க எனக்கு தகுதி இல்ல. I'm not worthy to stand near. நான் ஆயத்தம். But I am ready. என்று மகிமையாய் ஆயத்தம் பண்ணி கொண்டு போகிறாள் அபிகாயில். Abigail gloriously prepare herself and goes. கர்த்தர் தம்முடைய வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். The Lord prepares us for his coming. மனவாட்டியை அலங்கரிக்கிற ஒரு இடம் இந்த கர்மே. This Carmel is the place to adore the bride. மனவாட்டி அழைக்கிற ஒரு இடம் இந்த கர்மே. The place where he calls the bride. இந்த கர்மேலின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. May the Lord give this experience of Carmel. இயேசு சொன்னார், உலகத்தை ஜெயித்தேன். Jesus said I have taken victory over உலகத்திலே ஜெயிப்பதல்ல. Not taking victory in the world. உலகத்தையே ஜெயிப்பது. To take victory over the world. அப்படிப்பட்டவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். That kind of people can receive hallelujah உலகத்திலும் ஜெயத்தை தருவார். He will give victory எப்பொழுது நீங்கள் உலகத்தை ஜெயிக்கும் பொழுது. When you take victory over the world. நான் அவருக்கு முன்பாக நிற்க ஆயத்தமாய் இருக்கிறேன். I am ready to stand before இப்பொழுது அவர் வந்தாலும் நான் ஆயத்தம். I am ready even if he comes என்று சொல்ல தக்கதாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மை உருவாக்குவாராக. May the Lord groom us to see like குற்றம் குறைகளை மன்னிப்பாராக. Let him forgive all the sins. நம்மை ஆவியினால் பலப்படுத்துவாராக. Let him strengthen us in the spirit. Hallelujah. Hallelujah. இந்த கர்மேலின் அலங்காரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். The Lord gave this adoration of Carmel to us. சாரோனின் அலங்காரம் உங்களுக்கு நல்லா தெரியும். You know about the adoration of Sharon. உன்னத பாட்டு 2:1 வசனத்தின் முதல் வார்த்தையை சொன்னான், சாரோனின் ரோஜாவும் என்று ஆண்டவர் சொல்லுவார். In chapter 2 and verse 1 he says I am the rose of Sharon. உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிறது. He reveals the true love. ரோஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். Everyone likes the rose. ரோஸ்னாலே ஒரு அன்பை வெளிப்படுத்துற ஒரு பகுதியா சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. சாயங்காலம் அசிங்கமாய் In the evening it dries ஆனா நம்முடைய தேவன் வாடாதவர். But our God never dies. நம்மை வாட வைக்கவும் மாட்டார். Also he will never make us to be எப்போதும் ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கிறவர். He makes us always அவர் சொல்றாரு நான் சாரோனின் ரோஜாவா இருக்கிறேன். He says I am the rose of Sharon. ஏசாயா 65 என்று நான் நினைக்கிறேன். சாரோன் என் ஜனங்களுக்கு ஆட்டு தொழுவமாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆடுகள் மேய்க்க விட்டு தொழுவத்திலே அது கட்டப்பட்டு பாதுகாக்கப்படும். சாரோனின் அலங்காரம் அது பாதுகாக்கப்படுகிற ஒரு அலங்காரம். இந்த அலங்காரங்களை தந்து கர்த்தர் நம்மை அலங்கரிப்பாராக. எழுந்திருந்து நாம் ஜெபிப்போமா? Shall we stand up and pray? E major. Amen. Thank you. இந்த கர்மேலின் அலங்காரத்தை தேவன் நமக்கு தருவார். May the Lord give this adoration of Carmel to us. ஜெயத்தின் அலங்காரம். The adoration of victory. ஜெபத்தின் அலங்காரம். Adoration of prayer. கர்மேலில் இருந்த நாட்களிலே அவர்கள் வருத்தப்படவில்லை. All the days they were in Carmel they did not hurt. எதையும் இழக்கவும் இல்லை. They did not lose anything. ரட்சிப்பின் அலங்காரம். The adoration of salvation. மனவாட்டி ஆயத்தம் பண்ணுகிற ஒரு அலங்காரம். The adoration where the bride சபையினுடைய அலங்காரம். Adoration of the church. தேவன் நம் சபையிலே நிறைவாய் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளுவாராக. May the Lord give இந்த அலங்காரத்தை எனக்கு கொடுங்கப்பா. என்ன அலங்கரிங்கப்பா. வருத்தப்படவும் இல்லை. He was, they were not hurt. உங்களை வருத்தப்படுத்தவும் இல்லை. They were not grieved.
அந்த அதுல இருந்த வரைக்கும் அவங்க இழந்து போகவும் இல்லை. They did not lose until. வேல நீங்க இந்த இடத்துல இழந்து போய் வந்திருக்கலாம். You could have lost and come to this. வருத்தத்தோடு வந்திருக்கலாம். Or could have come. தேவன் அப்படியே அனுப்ப மாட்டார். God will not send you back like that. கொடுத்து அனுப்புவார். He gives. கவலைகள் எல்லாவற்றையும் அவர் பாதத்திலே வைத்து விடு. எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் நமக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் நம்மை மறந்தது உண்டா? நம் தேவன் நமக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் நம்மை மறந்தது உண்டா? நம் தேவன் நமக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் நம்மை மறந்தது உண்டா? நம் தேவன் யமக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் நம்மை மறந்தது உண்டா? ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. ரெண்டு கரங்களையும் வானத்திற்கு நேரா உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீ சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா சர்வ ஞானியே ஆராதிப்பேன். முடிந்தது என்று வந்தவர்கள் வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறதற்காய் நன்றி. Thank you for giving a new beginning. இனி இதை யாரால் மாற்றக்கூடும்? Hereafter who can change it? என் விதி, my faith, என் தலை விதி, my faith, எனக்கு எழுதப்பட்டது இதுதான். This is what is written to me. நான் எப்படியோ நினைத்தேன். I thought somehow. ஆனால் நான் நினைத்தபடி அல்ல. But not as I. எல்லாம் தலைகீழாய் நடந்து கொண்டிருக்கிறது. Everything happening upside down. எல்லாம் தலைகீழாய் நடந்து கொண்டிருக்கிறது. Everything happening upside down. தேவன் எல்லா தலைகளையும் மாற்றுவார். The Lord will change all the fates. அற்பமானதை மகிமைப்படுத்துவார். He will glorify what was destroyed. நீங்கள் முடியாது என்று நினைத்த காரியத்தை முடிய பண்ணுவார். He will make the things possible. நான் விசுவாசிக்கிறேன். I believe it. நான் விசுவாசிக்கிறேன். I believe it. திரும்பவும் அதை கொடுப்பார். The Lord will give it again. நீ திருப்பிக் கொள்வாய். You shall restore. உன் வாழ்க்கையை நீ திருப்பிக் கொள்வாய். You shall restore your life. உன்னுடைய எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். You shall restore everything. நீ முடிவை கவனித்துப்பார். See the end. நீ முடிவை உற்றுப்பார். You observe the end. அது மகிமையுள்ளதாய் இருக்கும். That will be glorious. அது தேவனுடைய கரம் அதை செய்து முடிக்கும். The hand of the Lord will accomplish. நீ நினைத்தபடி அல்ல. Not as you. அவர் நினைத்தபடி உன் வாழ்வை மாற்றுவார். He will change your life. நன்றி அப்பா, அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா.
சபை முழுவதே உங்க பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். As a church we submit unto you. கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரத்தை கொடுக்கிறதற்காக நன்றி இயேசுப்பா. Thank you for giving the adorations of Carmel and Sharon. அதினாலே எங்களை நீர் அலங்கரிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. Thank you for adorning by that Lord. நாங்கள் மிகுதியாய் செழிக்க போகிறோம். We are going to prosper abundantly. வனாந்திரத்தை போல. As a wilderness. வறண்ட நிலத்தை போல வந்து எங்க வாழ்க்கை. As we have come a wasteland. இனி புஷ்பத்தை போல செழிக்க போகிறது. Hereafter going to blossom like a மிகுதியாய் செழிக்க போகிறது. It's going to blossom abundantly. அது பூரித்து ஆனந்த களிப்புடன் பாட போகிறது. It's going to rejoice and sing with gladness. லேபனோனின் மகிமையை கொடுக்க போகிறீர். You are going to give that glory. நன்றி இயேசுப்பா. Thank you Lord Jesus. கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரத்தையும் கொடுக்க போகிறீர். You are also giving the adoration of Carmel and Sharon. உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் காணும்படி செய்ய போகிறீர். You are going to make us to see the magnificent things. இந்த வாரத்திலே இந்த அலங்காரத்தை எங்களுக்கு அனுதினமும் கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். Lord every day give us this adorations and bless us. நாங்கள் செய்கிற அத்தனை காரியங்களிலும் ஜெயத்தை எங்களுக்கு கொடுத்து. Give us victory in everything what we do. முதல் ஆராதனையில் நீர் மகிமைப்பட்டதற்காய் நன்றி. Thank you for you be glorified in the first service. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். Bless every family. தேவ பாதுகாப்பு ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். May the protection of God be with everyone of us. எங்களுடைய பிரயாணங்களிலே கூட இரும். Be with us in our travels. நீர் மகிமைப்படும் அப்பா. Lord be glorified. அப்ரயோஜனமான மனிதர்கள் நாங்கள். We are unworthy people. செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்வோம். We just did what we should do. இதிலிருந்து வருகிற சகல துதிகண மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரம். We give all glory honor and praise unto you. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. In the name of the Lord Jesus Christ we pray for. Amen. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் உங்களோடும் எங்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமேன். ஆமேன்.